நீல நிற உடையில் வீர நடை போடும் விமான படை வீரர்கள். இந்தியாவுக்காக களமிறங்க காத்திருக்கும் 234 பெண் வீரர்கள். பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள். தாம்பரத்தில் இருக்கிற விமானப்படை தளத்துல 22 வாரங்களா பயிற்சி நிறைவு செஞ்ச 234 பெண் வீரர்கள் உட்பட 1983 அக்னி வீர் வாயு விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விமானப்படை தளத்தில் நடந்திருக்கு. மத்திய விமானப்படை மூத்த பொறுப்பு நிர்வாகி அதிகாரியான ஏர்வேஸ் மார்ஷல் அமன் கபூர் தலைமை விருந்தினராக கலந்துகிட்டாரு. எல்லாருடைய மரியாதையும் ஏத்துக்கிட்ட அவரு பயிற்சியில சிறந்து விளங்கின அக்னிவேர் வாயு படை வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கியிருக்காரு. நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேசிய அவரு பயிற்சியில சிறப்பா செயல்பட்ட வீரர்களை பாராட்டியிருக்காரு. எல்லா வீரர்களும் தங்களோட திறன்களை மெம்மேலும் மேம்படுத்தணும் அப்படின்னும், தொழில்முறை அறிவை மேம்படுத்தணும் அப்படின்னும், கற்றுக்கொள்றதற்கான சூழலை உருவாக்கணும் அப்படின்னும், விண்வெளி பாதுகாப்பு மற்றும் தேசத்தின் பாதுகாப்பு காணப்படும் நோக்கங்களுக்கு பங்களிக்க முடியும் அப்படின்னா இந்திய விமானப்படை செயல்பாட்டு தத்துவத்துல பெரிய மாற்றங்களை கண்டு வருவதாகவும், பெரும் திறன் கொண்ட துடிப்பான சக்தியாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அக்னிவேர் வாயு வீரர்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இந்திய விமானப்படையில சிறப்பா செயல்படணும்னு வலியுறுத்தியிருக்காரு. நிகழ்ச்சியில விமானப்படை வீரர்களோட பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும், உடற்பயிற்சி காட்சிகள், யோகா உட்பட பல பயிற்சிகள் இந்த நிகழ்ச்சியில நடந்திருக்கு. இதனால இந்த நிகழ்ச்சி பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு.